உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் என்னோட இதயத்துல துடியா துடிச்சிட்டு இருக்கு. உன்னோட உசுரை எடுக்கிறதுக்காக என்னோட கைகள் தினமும் பட்ட திட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி தினமும் உன்னையே நினைச்சிட்டு இருக்க என்னோட மூளையை சாந்தப்படுத்துறதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது நீ தான், உன்னோட உசுறு மட்டும்தான். பாலிவுட்ல சல்லு பாய்னு செல்லமா அழைக்கப்படுற சல்மான்கான கொல்ல துடிச்சிட்டு இருக்க லாரன்ஸ் பிஷ்ணோயோட மைண்ட் வாய்ஸ் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். இது ஏதோ இன்னைக்கு நேற்று தொடங்கின பகை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கும் மேல இந்த பகை வளர்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் இந்த நொடியிலும் கூட சல்மான்கான எப்படியாவது கொலை செஞ்சே ஆகணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு லாரன்ஸ் பிஷ்ணோய். எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற பிஷ்ணோயோட ரத்த வெறி தான் சமீபத்தில் சல்மான்கான் வீடு மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, கனடாவில் பஞ்சாப் ஆக்டர் ஜிப்பி கிரிவால் வீடு மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு, முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கோட படுகொலை, தொடர் கொலை மிரட்டல்கள், அது மட்டும் இல்லாமல் சல்மான்கானுடைய உருவப்பட எரிப்பு, இப்படி எல்லாமே பாலிவுட் ஸ்டாருக்கும் தற்போது திகார் சிறையில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் பிஷ்ணோய்க்கும் என்ன முன்விரோதம்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம 1998 நடந்த ஒரு சினிமா பட ஷூட்டிங்கை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஹம் சாத் சாத் ஹை, எஸ் இந்த படத்தோட ஷூட்டிங்ல இருந்து தான் எல்லா பிரச்சனையுமே தொடங்கியிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய மதன்யா என்ற கிராமத்துல நடந்திருக்கு. ஷூட்டிங் பிரேக்ல இந்த படத்தோட நட்சத்திரங்கள் எல்லாருமே இன்னொரு ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க, அதுதான் மான் வேட்டை. பிளாக் பக்னு சொல்லக்கூடிய அரிய வகை கலைமான சல்மான்கானும் அவரோடு சேர்த்து சக நடிகர்களும் வேட்டையாடியதா குற்றச்சாட்டப்பட்டு அவங்க மேல வழக்கு தொடரப்படுச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் நடந்த இந்த விசாரணையில ஜோத்பூர் நீதிமன்றத்தால சல்மான்கான் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு 5 ஆண்டுகால சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. பாலிவுடோட சுப்ரீம் கான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 4 நடிகர்களும் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க. சரி, செஞ்ச தவறுக்கு நீதிமன்றமே சல்மான்கானுக்கு தண்டனையை வழங்கிருச்சு. ஆனா இத்தோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. இங்க இருந்துதான் அந்த த்ரில்லர் கதையே ஆரம்பமாகி இருக்கு. சல்மான்கான் தனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தான் நிரபராதின்னு மேல்முறையீட்டுக்கு போனாரு. ராஜஸ்தான பூர்வீகமாக கொண்ட இந்த பிஷ்ணோ இன மக்கள் அரிய வகை கலைமான சல்மான்கான் வேட்டையாடியதால அவர் மேல கடும் கோபத்துல கொந்தளிச்சாங்க. இதுக்கு காரணம் ஆங்கிலத்துல பிளாக் பக்னு சொல்லக்கூடிய இந்த கலைமான் பிஷ்ணோ இன மக்களுடைய குலதெய்வம். இயற்கை மேலேயும் விலங்குகள் மேலேயும் அதீத பாசம் கொண்ட இந்த பிஷ்ணோ இன மக்கள் இந்த அரிய வகை கலைமான்களையும் தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாகவே பராமரிச்சாங்க. அதனாலதான் இந்த மான் வேட்டை அவங்களுக்கு ஒரு பேருதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அவங்களால இந்த மான் வேட்டையை ஜீரணிக்கவே முடியல. ஜோத்பூர் நீதிமன்றம் சல்மான்கான குற்றவாளி சொன்ன பிறகும் சல்மான்கான் தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க வாதாடினாரு. அந்த காலகட்டத்தில் தான் பிரபல கேங்ஸ்டரா தலையெடுத்த லாரன்ஸ் பிஷ்ணோய் சல்மான்கான் செஞ்ச தவறுக்கு தன்னோட சமூகம் கொடுக்க போற தண்டனை மிக கொடூரமா இருக்குன்னு வெளிப்படையாவே எச்சரிச்சாரு. இது எல்லாத்துக்கும் மேல சல்மான்கான் மான் வேட்டை நடத்தின 1998 வருஷம் லாரன்ஸ் பிஷ்ணோட வயசு என்ன தெரியுமா? வெறும் 5 தான். நம்ம எல்லாருக்குமே சல்மான்கானை பத்தி ஓரளவு நல்லா தெரியும். அதனால லாரன்ஸ் பிஷ்ணோயை பத்தி கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். லாரன்ஸ் பிஷ்ணோயோடைய உண்மையான பெயர் சத்விந்தர் சிங். 2011 லாரன்ஸ் பிஷ்ணோய் சட்ட கல்லூரியில சேர்ந்தாரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனா அந்த ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல லாரன்ஸ் பிஷ்ணோய் தரப்பு தோத்து போயிட்டாங்க, எதிர்த்தரப்பு ஜெயிச்சிட்டாங்க. தங்களோட தோல்வியை தாங்கிக்க முடியாத லாரன்ஸ் பிஷ்ணோய் தரப்பு எதிர்த்தரப்புல இருந்த தலைவரை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. இதனால லாரன்ஸ் பிஷ்ணோய் மேல FIR பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையிலையும் அடைக்கப்பட்டாரு. பொதுவா ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரவங்க போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா லாரன்ஸ் பிஷ்ணோய் திரும்ப வரேன்னு சொல்லிட்டே வெளியில வந்திருப்பாரு போல. தொடர் குற்ற சம்பவங்களை ஈடுபட்டு லாரன்ஸ் பிஷ்ணோய் சிறை பறவையாவே மாறிட்டாரு. அதோட சர்வதேச குற்றவாளிகளான சம்பத் நேரா, கோல்டி பிரார் உள்ளிட்ட பல பேரோட லாரன்ஸ் பிஷ்ணோய் நெருங்கிய தொடர்புல இருந்திருக்காரு.
டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல லாரன்ஸ் பிஷ்னோய் மேல தொடர்ந்து கொலை வழக்குகள் பதிவாகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கனடாவில் நடந்த ஒரு கொலை சம்பவத்துல கூட லாரன்ஸ் பிஷ்னோயோட கை இருந்தது காவல்துறையவே அதிர வச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்னு பார்த்தோம்னா, லாரன்ஸ் பிஷ்னோயோட இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் தலைமை ஏத்து நடத்துறதே அவருடைய அண்ணன் ஆன்வால் பிஷ்னோய் மற்றும் கோல்டி பிராருங்கிற ஒரு கேங்ஸ்டர். ஆன்வால் பிஷ்னோய்க்கு கனடாவில் ஒரு கேங்ஸ்டர் கிங்டமே இருக்கு, அது இன்னமும் ஆக்டிவா தான் இருக்கு. சரி, இவ்வளவு குற்றங்களை பண்ற லாரன்ஸ் பிஷ்னோய காவல்துறை முன்கூட்டியே கைது செஞ்சு சிறையில அடைச்சிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு இப்ப கேட்க தோணும். ஆனா ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா, நாம இப்ப பார்த்த இந்த பெரும்பான கொலைகளை லாரன்ஸ் பிஷ்னோய் சிறையில இருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது தான். நாம இப்போ பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட லாரன்ஸ் பிஷ்னோய் குஜராத் சபர்மதி சிறையில தான் இருக்காரு. ஆனா அவரு கண்ண சச்சாருன்னா வெளியில இருக்க அவருடைய எதிரிகள் மேல தோட்டாக்கள் சிரி பாஞ்சிரும். என்ன, நம்ப முடியலையா? சினிமா பாக்குற மாதிரி இருக்கா? அப்ப உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். லாரன்ஸ் பிஷ்னோயோட கூட்டாளி கோல்டி பிரார் கடந்த 2022 சித்து மூஸ்வாலாங்கிற பஞ்சாப் பாப் பாடகரை சுட்டு கொலை பண்ணாரு. இந்த கொலைக்கு மூளையா செயல்பட்டது லாரன்ஸ் பிஷ்னோய். இந்த கொலை சம்பவம் நடந்தப்ப லாரன்ஸ் பிஷ்னோய் எங்க இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா? திஹார் சிறையில. சோ சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு நார்த் இந்தியாவில் ஆழமான அஸ்திவாரத்தை பதிச்சிருக்கு இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் கேங். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 700+ ஸ்லீப்பர் செல்ஸும் இருக்காங்க. அதனாலதான் சல்மான் கானுக்கும் இப்போ Y+ செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல தான் 2023 தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிச்ச லாரன்ஸ் பிஷ்னோய் சல்மான்கான் ஒரு பெரும் பாவத்தை செஞ்சதாகவும், மான் வேட்டையாடுனதுனால தங்களோட கோவிலுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எச்சரிச்சிருக்காரு. ஆனா சல்மான்கான் மன்னிப்பு கேட்டதா எந்த ஒரு தகவலும் வெளியாகல. இதோட விளைவா சல்மான்கானோட நெருங்கிய நண்பரும் பஞ்சாப் நடிகருமான ஜிப்பி கிருபாலோட கனடா ப்ராப்பர்ட்டி மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. இந்த துப்பாக்கி சூடு சல்மான்கானுக்கு விடுக்கப்படுற எச்சரிக்கைன்னு லாரன்ஸ் பிஷ்னோய் தரப்பு அறிவிச்சிருந்தாங்க. இதனால பதறி போன ஜிப்பி கிருபால் சல்மான்கான் தன்னுடைய நண்பரே இல்லைன்னு சொல்லி சல்லுபாயோட நட்பையும் துண்டிச்சிட்டாரு. இனி சல்மான்கானுக்கு யாரு ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்களுக்கும் இதே கதிதான லாரன்ஸ் பிஷ்னோய் தரப்பு சமூக ஊடகங்கள்ல வெளிப்படையாவே எச்சரிச்சிருந்தாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சல்மான்கான் சமரச பேச்சுவார்த்தைக்கு போவார்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா போகல. இந்த சூழல தான் சல்மான்கானுடைய தந்தை தன்னுடைய மகன் நிரபராதின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இது மக்கள் மனசுல சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணாலும் லாரன்ஸ் பிஷ்னோய் தரப்பு இதை வேற மாதிரி தான் பார்த்தாங்க. இந்த பேட்டியோட விளைவா கடந்த ஏப்ரல் மாதம் சல்மான்கானுடைய பாந்த்ரா வீட்டு மேல லாரன்ஸ் பிஷ்னோய் தரப்பு மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த சமயம் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படல, சல்மான்கானும் வீட்டுல இல்ல. இந்த சம்பவங்களோட தொடர்ச்சியாக தான் சல்மான்கானோட நெருங்கிய நண்பரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் அமைச்சருமான பாபா சித்திக் கடந்த அக்டோபர் மாதம் தன்னோட மும்பை வீட்டு முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டாரு. பாபா சித்திக்க சுட்டுக் கொண்டது வேற யாரும் இல்ல, இந்த லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் தான். இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, மான்பேட்டை பிரச்சனையில இருந்து பாபா சித்திக் சல்மான்கான பாதுகாக்க நினைச்சதும் அவர் வெளியில கொண்டு வரணும்னு நினைச்சதும் தான். அரசியல் மட்டும் இல்லாம பாலிவுட் இண்டஸ்ட்ரியில பாபா சித்திக் ஒரு பாப்புலரான நபரா இருந்திருக்காரு. சோ இந்த பவர் பாயிண்டை தகர்த்து எரியணுங்கிறதுக்காக தான் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் பாபா சித்திக்க சுட்டு கொண்டிருக்காங்க. பாபா சித்திக் கொலையை விட சல்மான்கானோட மரணம் மிக கொடூரமா இருக்கும்னு லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் வெளிப்படையாக மிரட்டியிருக்காங்க. சல்மான்கான் இப்போ அரசாங்கத்துடைய Y+ செக்யூரிட்டி பாதுகாப்புல இருக்காரு. 4 கமாண்டோ போலீஸ் ஆபீசர்ஸ் புல்லட் ப்ரூஃப் கார்னு அவர் பக்காவா சேஃபா இருக்காரு. அத்தோட அவர் தற்காப்புக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக லைசன்ஸோட கூடிய துப்பாக்கியும் வழங்கப்பட்டிருக்கு. அதோட சல்மான்கான் வீட்டை சுத்தி எந்நேரமும் செயற்கை நுண்ணறிவு பொருந்திய CCTV கேமராக்களும் கண்காணிச்சுட்டு வருது. இந்த சூழல தான் சல்மான்கான் 5 கோடி ரூபாய் கொடுத்தா அவரை உயிரோடு விட்டுறதா காவல்துறைக்கும் சல்மான்கான் தரப்புக்கும் தொடர்ந்து செல்போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா லாரன்ஸ் பிஷ்னோயோட உறவினரான ரமேஷ் இதை டோட்டலா மறுத்திருக்காரு.
சல்மான் கானுடைய 5 கோடி ரூபாய் தங்களுக்கு தேவை இல்லனோ தங்களோட நோக்கம் பணத்தை நோக்கி இல்லனோ ரமேஷ் தெளிவுபடுத்தியிருக்காரு. சல்மான் கானோ அவரோட தந்தையும் மான வேட்டையாடலன்னு தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதனால கொந்தளிச்சு போன பிஷ்ணோயின மக்கள் தங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்க போராடுவோம் அப்படின்னு சல்மான் கானோட உருவப்படத்தை எரிச்சு தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. முடிவா லாரன்ஸ் பிஷ்ணோய்க்கு சல்மான் கான பழிவாங்க பல இன்டென்ஷன் இருக்கலாம். ஆனா பிஷ்ணோய் இன மக்களுக்கு ஒரே இன்டென்ஷன் தான் இருக்கு, அது சல்மான் கான மன்னிப்பு கேட்க வைக்கணும், இன்னொன்னு சல்மான் கானுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான்.